ஸ்கூல்ல வர பொண்ணே இல்லையா? எதுக்கு என் பின்னாடி சுத்திட்டு இருக்க? எனக்காக பிறந்தவன் நீ இருக்கும் போது நான் ஏன் வேற பொண்ணு பின்னாடி சுத்தணும்? அப்போ ஓகே சொன்னா என்ன பண்ணுவ? ஃப்ரெண்டு காரோட கார்னர்ல நிக்கிறான், ஏறி போயிடுவேன். அவ்வளோதானா? பின்னாடி சுத்திக்கிட்டு அங்க போலாம் இங்க போலாம்லாம் கூப்பிட மாட்டியா? மாட்டேன். காலையில நீ கடைக்கு போறதுக்கு முன்னாடி உன்னை மீட் பண்ணுவேன். நைட்டு நீ கடை முடிச்சு வரப்போ பஸ் ஸ்டாப்ல பார்த்துப்போம். மற்ற டைம்ல என் பிசினஸ் பார்த்துப்பேன். அதான ரியாலிட்டி. கல்யாணத்துக்கு அப்புறமும் அப்படிதான் இருக்கும். இப்போ உன் கூட அங்கே எங்கேன்னு சுத்திட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் அதுவே நீ எதிர்பார்க்கும் போது உன் கூட இருந்தேன்னா நம்ம பிசினஸ் பாதிக்கும். அப்போ நீ கூப்பிட்ற இடத்துக்கெல்லாம் வர முடியலன்னா உன் மனசும் பாதிக்கும். ப்ராக்டிக்கலாக யோசிச்சா அதானா கரெக்ட்? எல்லாம் கரெக்டு தான். ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணி லவ் பண்ண வைக்கிறதுக்காக காசை வேஸ்ட் பண்ணாம ஃபியூச்சர் பிளானோட டெய்லி ஒரு கோல்டு காயின் வாங்கும் போதே புரிஞ்சுக்கிட்டேன் நீ எவ்வளவு பிராக்டிக்கலான ஆளுன்ற. என்ன நல்லா பாத்துக்குவல்ல? உன்னை ராணி மாதிரி எல்லாம் பாத்துப்பேன்னு சொல்ல மாட்டேன், ஆனா சந்தோஷமா வச்சுப்பேன். அப்போ போ, கார்னர்ல உன் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவனை கார் எடுத்துட்டு வர சொல்லி போ. ஹேய், அப்போ உனக்கு ஓகேவா?